நம்ம ரீசெண்டாக விவோ V20 ப்ரோவோட ரிவ்யூ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த 30,000 ரூபாய்க்கு ஒன் பிளஸ் நாடும் இருக்கு, V20 ப்ரோவும் இருக்கு, ரெண்டுல எது பெஸ்ட்டு? ரெண்டுமே பெஸ்ட் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. உண்மையிலே எது பெஸ்ட்டு, எது எனக்கு சூட் ஆகும், இந்த ரெண்டு ஃபோனில் டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு கம்பாரிசன் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் விவோ V20 ப்ரோக்கும் ஒன் பிளஸ் நாடுக்கும் ஒரு டீட்டெயில்டான கம்பாரிசன் தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்தையுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளோட நண்பர்கள் கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்றத மறக்காமல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரியா நோட்டிபிகேஷன் போக மாட்டேன், பார்த்தா அதை மட்டும் மறக்காம பண்ணிவிடு தலைவா. இன்னைக்கு நிலமை 30,000 ரூபாய்க்குள்ள லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா ரெண்டு ஃபோன் சாய்ஸ் இருக்கு, விவோ V20 ப்ரோ, ஒன் பிளஸ் நாட். ரெண்டுமே 5G ஃபோன். 5G யூஸ் கிடையாது, ஆனாலுமே 5G அப்படின்றதான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதை மட்டும் தவிர்த்து வச்சுட்டு இந்த 30,000 ரூபாய்க்குள்ள இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெண்டு ஃபோனுக்கும் அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். அதில் முதல்ல இந்த ரெண்டு ஃபோனோட ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 765G வித் 5G சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே ஒரே ப்ராசஸர் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டில் நல்லாவே இருக்குது. விவோ V20 சலச்சதில்ல, ரெண்டுமே பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கேமிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே ஹை கிராஃபிக்ஸ் கேமை எந்தவித லாகும் இல்லாமல் எந்தவித இஷ்யூ இல்லாமல் உங்களால் வரலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸில் ரெண்டுமே ஒன்று ஒன்றுத்துக்கு சலச்சதில்ல. ஆனால் ஒரே பஞ்சாயத்து என்ன அப்படின்னா நாட்டில் கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூ இருந்துகிட்டு இருக்கு. லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு 2-3 அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி கேம் விளாட்றப்ப ஹீட் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் அந்த மாதிரி பஞ்சாயத்து V20 ப்ரோவை நான் பார்க்கல. மேபி இதுக்கும் அப்டேட் வந்து ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆகலாம். அதனால் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்த ஃபோன் விவோ V20 ப்ரோவில் அந்த ஹீட்டிங் இஷ்யூவில் பர்ஃபார்மன்ஸும் ஈக்குவலாக நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றதால V20 ப்ரோக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். அடுத்து இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே, ரெண்டுலையுமே 6.44 இன்ச்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒன் பிளஸ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளூய்ட் அம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இங்கே விவோவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் அம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஃபுல் HD+ ரெசல்யூஷன் தான். அண்ட் விவோவில் பார்த்தீங்கன்னா 60Hz தான் ரெஃப்ரெஷிங் ரேட். ஆனால் ஒன் பிளஸ் நாளில் பார்த்தீங்கன்னா 90Hz வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதில் நம்மளுக்கு ஸ்காட் அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒன் பிளஸ்ல நம்மளுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளே லுக் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குமா தான் தோணும். ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் கிளாரிட்டி எல்லாமே கொஞ்சம் வைப்ரண்டாக பார்க்க நல்லா இருக்க மாதிரி விவோவில் தெரியும். அப்படி பார்க்குறப்ப விவோ இன்னும் கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளேவாக இருக்க மாதிரி தோணுது. ஆனாலுமே 90Hz இல்லை, கார்னிங் கொரில்லா கிளாஸ் பதிலாக ஸ்காட் அப்படின்ற ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது சீக்கிரமே ஸ்க்ராச் வேற ஆகுது. அதனால இதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, இதுலேயும் அந்த கலர் கிளாரிட்டிலாம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால இது ஒவ்வொருத்தரோட விருப்பத்தை பொறுத்தது. அதனால ரெண்டத்துக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துட்றேன். அடுத்து 30,000 ரூபாய் போட்டு ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பார்க்காம வாங்க மாட்டீங்க. கேமரா ஒன் பிளஸ் நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 48MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைடு, 5MP மேக்ரோ, 2MP டெப்த் வந்து கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய ஃபோனில் ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குற அதே ஐட்டம் தான். ஆனாலுமே இவங்க கேமரா ஆப்டிமைசேஷன் வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவுமே பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலிங் நல்லா இருக்கும், லோ லைட் பிக்சரும் நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ மேக்ரோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஓரளவு குவாலிட்டி நல்லாவே இருக்கும். அப்படியே விவோக்கு வந்தோம் அப்படின்னா 64MP மெயின் கேமரா, 8MP மல்டி யூஸ் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒய்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்ரோவும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ஆல்சோ வந்து டெப்த்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2MP மோனோக்ரோம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம கிளாரிட்டியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வைட் ஆங்கிலே எடுக்கலாம், அண்ட் ஆல்சோ மெயின் கேமராவில் எடுத்துக்க முடியும். டீட்டெயிலிங் பக்காவாக இருக்கும், அந்த கலர்ஸ் எல்லாமே பார்க்குறது நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று சலச்சது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் விவோவில் பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி அந்த பிக்சர் குவாலிட்டி கலர்ஸ்லாம் பார்க்குறது நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணி வீடியோ எடுக்கிறது, அதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது, பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றி நம்மளை மட்டும் கலராக வச்சு இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்துக்க முடியும். அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் பெருசாக கிடையாது. மிச்சப்படி பெரிய குறை அப்படின்னு ஒன் பிளஸ் நாட்டை பொறுத்த வர கிடையாது. ஒன் பிளஸ் நாடோட கேமராவும் பக்காவாக இருக்கு. கம்பேரிட்டிவ்லி ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்த பிக்சர் குவாலிட்டி கலர்ஸ்லாம் விவோ V20 ப்ரோவில் இன்னுமே பெட்டராக இருக்குமா தோணுது. அதனால விவோ V20 ப்ரோக்கு கேமராவில் ஒரு பாயிண்ட். அடுத்து செல்ஃபிக்காக வந்தோம் அப்படின்னா இங்கே தான் ஒரு பெரிய பேட்டிலையும் நடக்கும். ஏன்னா ஒன் பிளஸ் நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 32MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 105 டிகிரி வரையும் ஒயர்ல செல்ஃபி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடுக்க முடியும். இங்கே ஒரு டூயல் பஞ்ச் ஹோல் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க, லுக்கும் பார்க்கறது நல்லா இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா விவோவில் அந்த நாட்ச் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அதே ஸ்டைலில் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுலேயும் டூயல் கேமரா தான், ஆனால் இங்கே 44MP பிரைமரி கேமரா, 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே 105 டிகிரி தான் ஒயர்ல செல்ஃபி எடுத்துக்க முடியும். ரெண்டு செல்ஃபியை கம்பேர் பண்ணுறப்ப எது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விவோவில் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அதோட டீட்டெயிலிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணாலும் அந்த கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் விவோவில் இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவுமே நார்மலில் கிடையாது. அண்ட் ஆல்சோ விவோவில் ஃப்ரண்ட்டில் 4K வீடியோ ஷூட் பண்ணிக்கிற முடியும், போர்ட்ரேட்டில் வீடியோ ஷூட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் எந்த ஃபீச்சருமே இதில் கிடையாது. மிச்சப்படி செல்ஃபியில் நார்மல் ஃபோட்டோ, போர்ட்ரேட் ஃபோட்டோ, வீடியோ எடுக்கிறது இது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வர்றப்ப விவோவை எப்பயுமே அடிச்சிக்கிற முடியாது. அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கிளாரிட்டி நல்லா இருக்குது. அதனால செல்ஃபி கேமராவும் விவோக்கு தான் ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன்.
இதுக்கப்புறமா இந்த ரெண்டு ஃபோன்லையுமே இருக்க பேட்டரி. ஒன் பிளஸ் நாட்டில் பார்த்தோம்னா 4115 எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அந்த சார்ஜரை பாக்ஸ் குள்ளரும் கொடுப்பாங்க. 1.5 நேரத்துக்குள்ளே இந்த ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி இங்கேயும் அதே தான், 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 1.5 நேரத்துக்குள்ளே இந்த ஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஹெவியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாள் பேட்டரி இருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வர்ற மாதிரி தான் தோணுது. அதனால் பேட்டரிக்கு ரெண்டுலையுமே ஈக்குவல் தான்ப்பா. அதனால் ரெண்டு இடத்துலையுமே ஒரு ஒரு பாயிண்ட். அடுத்து இந்த ரெண்டு ஃபோனுக்கு இருக்க ஒரு பெரிய பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஓஎஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸில் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சிஜன் ஓஎஸ் 10 மேலே ஆண்ட்ராய்ட் 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் ஓஎஸ் 11 இன்னும் அப்டேட்டாக வரல, வரும்னு எதிர்பார்த்தேன், இன்னுமே வரல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபன் டச் ஓஎஸ் 11 மேலே ஆண்ட்ராய்ட் 11 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி அப்கிரேட் அப்படின்னே சொல்லலாம். விவோட ஓஎஸை பொறுத்தவரை கொஞ்சம் பார்க்க கடுப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ அப்படி கிடையாது. அந்த ஸ்டாக் ஹேண்ட்ரட் ஃபீலோட ஓரளவு நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த யூஐ யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாக ஓரளவு நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒன் ப்ளஸ் அளவுக்கு ஸ்மூத்னஸ் கிடையாது. அப்படி பார்க்குறப்ப இங்கேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்மூத்தான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வர்றப்ப இங்கேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. 90Hz டிஸ்பிளேயோட இந்த யூசர் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுறப்ப செம்ம ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதனால் இங்கேயும் ரெண்டுக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் கொடுக்குறேன். இதுக்கப்புறமா இந்த ரெண்டு ஃபோனோட மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா விவோ V20 ப்ரோவில் ஒரே வேரியண்ட்டாக இருக்குது. 8GB ரேம், 128GB இன்டர்னல். மெமரி கார்டு நம்மளால் போட முடியாது, ரெண்டு சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும். ஆனால் இங்கே ரெண்டு வேரியண்ட் இருக்குது. 6GB ரேம், 64GB இன்டர்னல். 8GB ரேம், 128GB இன்டர்னல். அந்த 8GB வேரியண்ட் தான் 28000 கொண்டு வராங்க. இங்கேயும் நம்மளால் மெமரி கார்டு போட முடியாது. இந்த சிம் கார்டு மேட்டர் வர்றப்போ உங்கள் எல்லாத்தையுமே ஒரு மேட்டர் தரும். ரெண்டுமே 5G ஃபோன் தான். ரெண்டு சிம்லையுமே அட் அ டைமில் 5G யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு சிம்மில் மட்டும்தான் அட் அ டைமில் 5G யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சிம்மில் மட்டும்தான் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே 5G சப்போர்ட் இருக்குது. 5G கிடையாது, அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் வரும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கேற்றாப்பெல்லாம் நிறைய பேர் 5G ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ரெண்டு ஃபோன்லையுமே 5G இருக்குது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கும். இதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே என்ன செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் திக்னஸ் தான். ஸோ திக்னஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா விவோ V20 வெறும் 7.38 mm தான். ஆனால் அதை விட ஒன் ப்ளஸ் நாட் கொஞ்சம் அதிகமான திக்னஸாக இருக்கும். வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 170 gram தான். ஆனால் ஒன் ப்ளஸ் நாட் பார்த்தீங்க அப்படின்னா 184 gram. ஏன்னா அது ஒரு 5 gram என்ன ஆகிற போது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் நாட்டோட விவோவில் ஓரளவு பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹேண்டியான ஃபோனை கையில் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடையாது. ஒன் ஹேண்ட் யூசேஜும் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. இதுக்கப்புறமா டிசைன் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் குவாலிட்டியில் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆனாலுமே டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 10,000-5,000 எல்லாருமே கொண்டு வர மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் விவோவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கலர் சேஞ்சிங் பேக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கவே செம்ம லுக்காக இருக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரை வந்து பண்ணியிருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது. அந்த கேமரா மாடியூலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ப்ரீமியம் ஃபீல் அப்படின்ற மாதிரி எனக்கு கிடைக்குது. அதனால் டிசைன் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோக்கு தான் தரேன். நாட்டும் நல்லா இருக்குது, ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இதுபோல் அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் நாட்டில் என்எஃப்சி இருக்குது அண்ட் ஆல்சோ ப்ளோட் பேஸ் கிடையாது. அலார்ட் ஸ்லைடர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எல்லா ஒன் ப்ளஸ் ஃபோன்லையும் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஃபீச்சருமே விவோவில் கிடையாது. அப்படி பார்க்குறப்ப அதர் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குது ஒன் ப்ளஸில் தான். ஸோ ஒன் ப்ளஸ்க்கு ஒரு பாயிண்ட். இதை தவிர சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே ஒரே ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, ஆனால் கம்பேரிட்டிவ்லி விவோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லவுட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. மிச்சபடி கிளாரிட்டி அதோட டீட்டெயிலிங் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் லவுட்னஸ் ஒன் ப்ளஸ் நாட்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு இந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வைஸ் பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது விவோ V20 ப்ரோ தான். இருந்தாலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். ஒருத்தருக்கு ப்ளோட் பாஸ் இருக்கக்கூடாது, செம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க செம்ம லுக்காக இருக்கணும், ஒரு ப்ரீமியம் லுக் வேணும் அப்படின்றதுக்காக யோசிப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தேவை இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஃபோனுமே யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே கம்பெனி தான் நண்பா. சும்மா லைட்டாக ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி நாங்களும் புது ஃபோன் விடுறோம் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு கம்பெனி விடுவாங்க. இதுதான் உண்மை. டே வளவலன்னு பேசாமல் எதை வாங்கலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லு. நானே குழம்பிருக்கேன், நீ அதுக்கு மேலே குழப்பற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ விவோ V20 ப்ரோ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. நாட் வந்து கொஞ்சம் பல மாதங்கள் ஆச்சு. அப்படி பார்க்குறப்ப லேட்டஸ்ட்டே போங்க அப்படின்றது என்னோட சஜஷன். ஆனால் நீங்கள் எதை வாங்குறது அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா விவோ V20 ப்ரோ ஓரளவு இந்த 30,000 ஓரளவு சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்த ஜென்ரேஷனோட இது இன்னுமே பெட்டர் பண்ணியிருக்காங்களேப்பா, பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெண்டு ஃபோனையுமே உங்களை நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன? ஸோ இந்த ஃபோனில் எது பெஸ்ட்டு எது வஸ்ட்டு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டு ஃபோனுமே என்னோட ப்ரைமரி ஃபோனாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன் ப்ளஸ் நாடாக பல மாதத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ விவோ V20 ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் போங்க அப்படின்றது என்னோட சஜஷனாக இருந்துச்சு. இதையும் தாண்டி வரதா டவுட் இருக்குப்பா, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லு, இந்த மாதிரி கம்பேர் பண்ண அப்படின்னு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல தட்டி விடுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், விவோ V20 ப்ரோ வாங்கலாமா இல்லை ஒன் ப்ளஸ் நாடு வாங்கலாமா, 30,000 எந்த ஃபோன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை. ஸோ அவர் ஒரு நல்ல ஃபோனை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.